ஹிந்தியில் கலர்ஸ் டிவியில் நாகின் சீசன் த்ரீ வந்து ஒளிபரப்பாயிட்டிருக்கு சனி மற்றும் ஞாயிறு இரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்கும் இந்த தொடர் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வியாழன் வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டுருக்கு தற்பொழுது இந்த நாகின் த்ரீ ஹிந்தியில் ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் சீசன் ஃபினாலே நடக்க போகிறதாகவும் இதில் மௌனி ராய் அவர்கள் மீண்டும் நடிக்க வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஷோவோட ப்ரொடியூசர் ஏக்தா கபூர் தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் இதை உறுதி செஞ்சு அவங்க ஒரு ட்ரெய்லரையும் வெளியிட்டிருக்காங்க அதனோட காட்சிகளை தான் நம்ம இப்போ திரையில் பார்த்துட்ருக்கோம் இதில் சிவானியோட கொலைய பத்தின ரகசியங்கள் வெளியே வர்றதாகவும் மீனாவுக்கு சிவானி வந்து உதவ போகிறதாகவும் அவங்க பதிவிட்டுருக்காங்க எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நாகினி டூ தொடரில் ராக்கி எதற்காக சிவானியை கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான முடிவு வரைக்குமே சொல்லலை அதை வச்சு தான் நாகினி த்ரீ ஆரம்பித்தாங்க எனவே நாகினி த்ரீ முடிய போகிற இந்த நிலமையில அதற்கான விடையும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஹிந்தியில் ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த சீசன் முடிவடைஞ்சாலும் தமிழ் தொலைக்காட்சியில் ஏப்ரல் இறுதி வாரத்தில் தான் நாகினி த்ரீ முடிவடைய போகுது அப்படிங்கிறது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கு இதற்கு பிறகு எந்த தொடர் ஒளிபரப்பாக போகுது அப்படிங்கிறது இன்னும் சஸ்பென்ஸாகவே தான் வச்சுருக்காங்க மைனா தொடரை எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்புறதுக்கு தமிழ் திட்டமிட்டிருக்கிறது போலவும் தெரியுது மேலும் மௌனி ராய் அவர்கள் நாகினி த்ரீ சீசன் ஃபினாலேயில் நடிக்க போகிறதுனால இந்த சீசன் ஃபினாலே மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு ப்ரொடியூசர் தரப்பில் எதிர்பார்க்குறாங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு மௌனி ராய் அவர்கள் மீண்டும் நாகினி தொடரில் நடிக்க போகிறாங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்